ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டு செட். உங்கள் எல்லோரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடித்தோட்டத்தில் காய்கறி செடிகள் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத, விதைப்பு, நாற்று நடவு, அதுக்கப்புறம் பெஸ்ட் சஜஸ்டட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் சீசன் வந்துருச்சு, எல்லாருமே ஆடி பட்டத்துக்கு விதைச்சிருப்பீங்க. நாங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா June 25 to July 1 week அந்த மாதிரி டைமில் நாங்கள் விதைச்சிருவோம். ஸோ மண் கலவையை பொறுத்த வரைக்கும் அக்ரீன் பஞ்சசக்தின்னு தடவை ஒன்று கொடுக்குறோம், அதாவது 5-in-1 பயோ ஃபெர்டிலைசர். ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டாம். கொக்கோபீட்டு, அப்புறம் தோட்ட மண், அப்புறம் இந்த பஞ்சசக்தி, அதாவது அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியம், பொட்டாஸ், சூடோ ட்ரைகோடர்மா, இந்த 5 விதமான பாக்டீரியாஸும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மண்புழு உரம் வச்சுருக்கோங்க, மண்புழு உரம் யூஸ் பண்ணலாம், இல்லை எங்களோட ஆர்கானிக் மேனூர். இந்த மேனூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ஆடடாக வரும். மண்புழு உரத்தோட 10 times மோர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட் மிக்ஸ்லேயும் கலந்துக்கலாம், அப்புறம் மாதம் ஒரு தடவையும் நம்ம தொட்டியில் கலந்து போட்டுக்கலாம். அதாவது பஞ்சசக்தி மெனூர் ரெண்டுமே நம்ம அந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணலாம். மண்புழு உரம் வச்சுருக்கவங்க பஞ்சசக்தியும் மண்புழு உரத்தையும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட் மிக்ஸுக்கு இந்த நாலுமே போதும், அதாவது கொக்கோபிட், செம்மண், பஞ்சசக்தி, அதுக்கப்புறம் மண்புழு உரம் இல்லைன்னா இயற்கை உரம். ஸோ பாட்டிங் பண்ணும்போது சில விதைகள் வந்து நம்ம வாட்டரிங் பண்ணிவிட்டு பாட்டிங் பண்ணலாம். கத்திரிக்காய் மாதிரி விதைகள் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு விதையாக போடாமல் நிறைய நாற்றுக்கள் எடுத்து எக்ஸ்ட்ரா நாற்றை வந்து பாக்கெட் போட்டு கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி மாற்றிடுவோம். ஸோ நிறைய நாற்றுக்கள் போடுவோம். ஸோ அதெல்லாம் விதை போட்டுட்டு அப்புறமா வாட்டரிங் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செடி அவரை விதை போட்டிருக்கிறோம். ஸோ அக்ரீனில் வந்து விதைகள் சேல்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பிக்சரில் காமிக்கிற விதைகள் எல்லாமே இந்த வருஷம் ஃப்ரெஷ் சீட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 90% ஜெர்மினேஷன் ரேட்டில் நம்ம வந்து விற்பனை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எங்ககிட்ட எல்லா விதையுமே 20 ரூபாய் பெர் பேக்கெட். ஸோ இப்போ நம்ம செடியை வரை, அப்புறம் பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டை, மிளகால வந்து இந்த தடவை ஒரு 7-8 வெரைட்டி போடுறோம். ஸோ கத்திரிக்காயில் வந்து ஏற்கனவே நம்ம 13 விதமான சீட்ஸ் விற்பனை கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து சீட்ஸ் நாங்களே ரொட்டேட் பண்ணுறதுக்காக அது எல்லாமே இந்த ரவுண்ட் பாட்டில் வந்து போட்டிருக்கிறோம் விதைகள். அது இல்லாமல் காசினிக்கீரையும் அந்த ரெட் கலர் பாட்டில் போட்டிருக்கிறோம் விதை நம்ம. ஸோ இந்த தடவை அது இல்லாமல் ஒரு 4-5 கத்திரிக்காய் வெரைட்டி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அடுத்த வருஷம் நாங்கள் சேல்ஸ் கொடுக்கும்போது 20 விதமான கத்திரி வெரைட்டி சேல்ஸ் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு 13 விதமான கத்திரி வெரைட்டி நாங்கள் விற்பனை கொடுத்துட்ருக்குறோம் விதைகள். ஸோ இது வந்து நம்ம நாற்று போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார டைமில் எடுத்த வீடியோ. ஒரு எல்லா விதைகளுமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து முளைப்பு வந்துடும். ஸோ இது வந்து பச்சை வெண்டை, அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட செடி அவரை, அதுவும் முளைச்சி வந்திருக்குது. அப்புறம் கொத்தவரை போட்டிருக்கிறோம். ஸோ இது நிறைய நாற்று முளைச்சி வந்திருக்குது. அப்புறம் கத்திரி எல்லாமே வந்து முளைப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து காசினிக்கீரை சின்ன தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது இதே வீடியோவில் அப்டேட்ஸ் காமிக்கிறோம் காசினிக்கீரை எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா வெரைட்டியுமே நம்ம அந்த பாட்டில் நேம் எழுதியிருக்கிறோம். ஸோ சீட்ஸ் தனித்தனியாக, அதே மாதிரி நம்ம கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறது ரொம்ப கேர் எடுத்து தனித்தனியாக சீட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணி அந்த மாதிரி தனியாக பேக்கெட்ஸ் பண்ணி தான் நம்ம சேல் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமான இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெண்டையும் நம்ம போட்டுக்கிறோம் புதுசாக. அப்புறம் நம்ம போட்ட செடி அவரை விதை வந்துட்டு நல்லா முளைச்சி வந்திருக்குது. ஸோ நம்ம போட்ட பச்சை வெண்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாற்று பெருசாக வந்திருக்குது. அப்புறம் இது எல்லாமே கொத்தவரை. ஸோ இது இல்லாமல் வந்து குடை மிளகாய், அப்புறம் ஜலபினோ சில்லி, அப்புறம் பஜ்ஜி மிளகாய், அப்புறம் கோழி அவரை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸும் போட்டிருக்கிறோம் நம்ம. இதுதான் வந்து காசினிக்கீரை சின்ன சின்னதாக பார்த்தது, ஓரளவுக்கு முளைப்பு வந்திருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று பாருங்கள். நாங்கள் நிறைய விதை போடுவோம். கத்திரி நாற்றை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேல்ஸ் கொடுக்குறதில் ஒரு பேக்கெட்டில் 80 to 90 சீட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஒரு பாட்டுக்கு வந்து நாங்கள் கொட்டிடுவோம். அப்படியே பரவலாக தூவிட்டு மேலே ஒரு லேயர் மண்ணை போட்டு மூடிட்டு வாட்டரிங் பண்ணிடுவோம். ஸோ நிறைய நாற்று இப்படி தான் கொத்து கொத்தாக முளைச்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்டு பாட்டை பொறுத்த வரைக்கும் 4 நாற்று போடுவோம் நாங்கள், அவ்வளோதான், 3 இல்லை 4 நாற்று. இது வந்து பாலக்கீரை. ஸோ கீரையை பொறுத்த வரைக்கும் காசினிக்கீரை, பாலக்கீரை ரெண்டு தான் போட்டுக்கிறோம். இது வந்துட்டு ஸ்வீட் கார்ன். அப்புறம் அதில் இருக்க அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் தக்காளி கிடையாது, ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி தக்காளி. ஸோ அந்த சீட்ஸும் வந்து போட்டுக்கிறோம். தனித்தனியாக வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து இதில் வந்து செர்ரி பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் சில்லி சீட்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து காராமணி, அதாவது யார்ட் பீன்ஸ். இது போக வெள்ளரிக்காய் அந்த தடவை கொஞ்சம் போட்டிருக்கிறோம் விதைங்க. இதெல்லாம் சும்மா தூவி விட்டதே அதை முளைச்சி வச்சு நம்ம விதைங்க எப்போதுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால முளைப்பு திறன் எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% 95% ஜெர்மினேஷன் இருக்கும்.
ஸோ இப்போ ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. மாடி தோட்டத்தில் காய்கறி போடும்போது நல்லா விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா சில பேசிக் விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். பூச்சி இதுலேருந்துலாம் நம்ம செடிகளை பாதுகாக்கிறதுக்கு நீம் டானிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் காசினிக்கீரை, நல்லா வந்திருக்குது ஓரளவுக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாற்று பிரித்து போட்டுட்டோம். ஸோ இந்த ரவுண்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக 3 இல்லை 4 நாற்று போடுவோம். இந்த வருஷம் எல்லா வெரைட்டிலையுமே 4 நாற்று போடுறோம். இங்கே பாருங்கள் மொத்தமாக இது இன்னும் பிரித்து போடலை இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ நாற்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வருஷம் இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஒரு வெரைட்டிலையும் ஒரு 2 2 நாற்று வந்து 9 இன்ச் பாட்டிலையும் போடுறோம். ஸோ இந்த மாதிரி 9 இன்ச் பாட்டில் ஒரு பாட்டுக்கு ஒரு கத்திரிக்காய் செடி அப்படிங்கும்போது ஈல்டு நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ எல்லாமே அதுலேயே நம்ம பெயிண்டில் நேம் எழுதியிருக்கிறோம். ஸோ எல்லா வெரைட்டிக்குமே அதாவது ஒரு ரவுண்ட் பாட்டில் 4 செடி ப்ளஸ் 2 9 இன்ச் பாட்டில் 2 செடி, ஒரு வெரைட்டிக்கு 6 செடி இந்த வருஷம் நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 18 19 வகையான கத்திரிக்காய் வெரைட்டிஸ் வந்து பயிரிட்டிருக்கணும். அதெல்லாமே தொடர்ந்து சீசனில் வந்து அப்டேட் பண்ணி காமிக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு. ஸோ மிளகாய் அதே மாதிரி பஜ்ஜி மிளகாய், அப்புறம் ஜலபினோ சில்லி, கொடை மிளகாய், அதுக்கப்புறம் கோஸ்ட் பெப்பர், அதுக்கப்புறம் பிளாக் சில்லி, அப்புறம் காந்தாரி மிளகாய் இப்படி நிறையா போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து பச்சை வெண்டை வந்துட்டு நாற்றை பிரித்து நம்ம வந்து தனியாக வந்து பாட்டில் போட்டாச்சு 9 இன்ச் பாட்டில். கத்திரியில் நம்ம அதுலேருந்து பிடுங்கி எடுத்த நாற்று எல்லாமே கவரில் போட்டிருக்கிறோம். கத்திரி, கொத்தவரங்காய், கத்திரியில் கிட்டத்தட்ட 11 12 வெரைட்டி நாற்றுங்க இதில் இருக்குது. ஸோ சிகப்பு வெண்டையும் எல்லாமே இப்போ நம்ம பிரித்து தனித்தனி பாட்டில் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாற்றுகளை வந்து நம்ம தனியாக பிரித்து போடும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான மருந்து யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் அது. அந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்பஸ் வந்துட்டு ஆக்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கலர் ரூட்ஸ் வந்து நிறையா வர வைக்கும். ஸோ நம்ம எப்போவுமே புதுசாக பழச்செடி வாங்கி வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி காய்கறி செடிங்களை நடவு எடுத்து நடும்போதும் சரி, அதாவது நாற்று ஒரு இடத்துல மாற்றி நடும்போதும் சரி, ஹியூமிட் ட்ராப், அதாவது ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஆர்கானிக் ஹியூமிட் ட்ராப், ஆர்கானிக் ஹியூமிக் ஆசிட் இது. ஸோ இந்த ஹியூமிட் ட்ராப் என்ன பண்ணலாம், நம்ம 2 to 3 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்துட்டு ஸ்ப்ரேவாக கொடுக்கலாம். நாங்கள் ஸ்ப்ரே கொடுக்குறதுல எப்போதுமே வேருக்கு தான் கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 100 ml எடுத்துருக்குறோம் இந்த ஹியூமிட் ட்ராப், 50 லிட்டர் ட்ரம்மில் வந்துட்டு தண்ணியில் கலந்துருவோம். இது வந்து நம்ம புதுசாக பழச்செடிங்க இந்த மாதிரி எந்த மாதிரி செடிங்க நம்ம பாட்டிங் பண்ணாலும் 3வது நாள் 4வது நாள் கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறி செடிங்கள்லாம் நம்ம மாற்றி எடுத்து நடும்போது, நாற்று எடுத்து நடும்போதும் ஒரு 3வது நாள் 4வது நாள் ஒரு வாரம் கழித்து இது நம்ம வேறு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய வெள்ளை ரூட்ஸ் நிறையா வர வைக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் ரூட்ஸ் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்துட்டு நியூட்ரியன்ட் அப்டேக் வந்து அதிகமாகும். ஸோ நிறைய சத்துக்களை உறிஞ்சி எடுக்கும்போது பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும், ரெசிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும், அதாவது இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணக்கூடியது இந்த ஹியூமிக் ஆசிடு. ஸோ 100 ml 50 லிட்டர் தண்ணி கலந்து ஒரு நாள் என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த கலந்த சொல்யூஷனை வந்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது விசிபிளாக ரிசல்ட் தெரியும். நீங்கள் அந்த சின்ன க்ரோ பேக்கில் போட்டிருக்க நாற்று வந்துட்டு எடுத்து போட்டுட்டு ஒரு 4வது நாள் 5வது நாள் இந்த மாதிரி இதில் இந்த வாட்டரிங் பண்ணிட்டோம்னா 1 வீக் கழிச்சு எடுத்துனா அந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவே வந்து வேர் சுற்றி இருக்கிறத பார்க்கலாம் செடிங்களில். ஸோ நல்லா வந்து ஆக்டிவ் ரூட்ஸ் வர வைக்கக்கூடியது இந்த ஹியூமிக் ஆசிடு. இது நாங்கள் அப்புறம் இது வந்துட்டு இந்த மாதிரி நாற்று நடவும்போது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு தடவையும் இதை நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணலாம் சேம் மெத்தடில். இப்போ வந்து நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அதாவது இது வந்து ஒரு 1 or 2 days முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ செடி அவரை, கோழி அவரை எல்லாமே ஒரு ஒரு 9 இன்ச் பாட்டுக்கு ஒரு செடி போட்டிருக்கிறோம். ஸோ செடி அவரையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறோம், நிறைய கிளை வந்துருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. கோழி அவரை ஒரு 2 3 நாற்றை வந்து ஏதோ எங்கள் வீட்டில் எலியோ ஏதோ கத்திரிச்சிருந்தனால திரும்ப விதை போட்டு அதுவும் வர வச்சுருக்குறோம். ஸோ செடி அவரை பாருங்கள், எல்லாமே பூவே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மக்கிட்ட பட்டாவரை அதுவும் செடி அவரை கொடுக்குறோம். கோழி அவரையும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட செடி அவரை தான் கொடுக்குறோம், அதுவும் செடியாகவே காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். ஸோ ஒரு ட்ராகன் ஃப்ளை அழகாக உட்காந்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து கோழி அவரை, இதுவும் செடி வெரைட்டி தான், கோழி கிடையாது. ஸோ இது எல்லாமே குடை மிளகாயெல்லாம் நாற்றுகள் வந்துட்டு எல்லாமே தனித்தனி பாட்டில் வந்து பிரித்து போட்டுக்கிறோம். மிளகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இன்ச் பாட்டு 6 இன்ச் பாட்டு இருந்தால் கூட போதும். காசினிக்கீரை பாருங்கள் சும்மா எவ்வளோ அப்படியே க்ரீனிஷாக வந்துருச்சு பாருங்கள்.
ஸோ செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு 6 அடிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீம் டானிக் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம்ன்றது தான் ரொம்ப பெஸ்ட் விஷயம். நம்ம ஹியூமிட் ட்ராப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் எப்படி செட்டரேட் ஆகி உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த ரூட்ஸ் வந்து நிறையா ஆக்டிவ் ரூட்ஸ் வந்துட்டாலே பிளான்ட்டோட வளர்ச்சி ரொம்ப விகரஸ் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த கத்திரிக்காய் பிளான்ட்லாம் அந்த பார்க்கும்போதே நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ எல்லாமே நம்ம ஹியூமிட்ராப் யூஸ் பண்ணால் ஒரு 5 to 6 days பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். உங்களுக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தெரியும். ஸோ மேக்ஸிமம் அக்ரீன் கார்டன்ஸில் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 to 20 days, 25 days அந்த விசிபிள் ரிசல்ட் காமிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில். ஸோ தனித்தனியாக நம்ம பாட்டிங் பண்ண வெரைட்டிஸ் கத்திரிக்காவும் எல்லாமே நல்லா செட்டரேட் ஆகி நல்ல ஒரு விகரஸ் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இது பற்றின இது ஈல்டு இது எல்லாமே அடுத்தடுத்து வர வீடியோஸில் நாங்கள் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணி காமிக்கிறோம். அண்ட் கமிங் டு த பாயிண்ட், இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம் அப்படின்றது தான் சிறந்தது. ஸோ நீம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் நீம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. நீம் ஆயில் வந்துட்டு பிளான்ட் வந்து அந்தளவுக்கு அப்சார்ப் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் தனியாக ஷாம்பு சோப்புலாம் கலக்கணும். நீம் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா நீம் டானிக் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் ஷாம்பு சோப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே கலக்க தேவையில்லை. அக்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நீம் டானிக் வந்து நம்ம விற்பனை கொடுத்துட்டு போகணும். அந்த நீம் டானிக் வந்து 5 or 10 ml பெர் லிட்டர் கலந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இலை சுருட்டல், லீஃப் ஃபங்கல், அதுக்கப்புறம் இந்த மாவு பூச்சி, அப்புறம் வேறு அந்த அஸ்வினி பூச்சி, இந்த மாதிரி எந்த பூச்சியுமே வந்து ஹேபிட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராமல் வந்துட்டு செடி ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வெள்ளரிக்காயெலாம் வந்து கொடி கட்டி ஏற்றிருக்கிறோம். யார்ட் பீன்ஸுக்கும் கொடி கட்டி இருக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம ஷேர் நெட் கட்டக்கூடிய அந்த கம்பியிலே வந்து க்ரீப்பர் நெட் கட்டியிருக்கிறோம் இப்போ நம்ம. ஸோ இந்த நீம் டானிக் வந்து பூச்சி இருக்குது இல்லைலாம் பார்க்காதீங்க. வாரம் ஒரு தடவை கொடுத்துட்டே இருங்க. பூச்சி வந்துருச்சு அப்படின்னா நீம் டானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 dose கொடுக்கணும். ஏன்னா கெமிக்கல் மாதிரி அடித்த ஒன்று கிளியர் ஆகாது. 1st, 4th, 10th day அப்படின்னு ஒரு 3 dose நம்ம வரிசையாக ஸ்ப்ரே பண்ணோம்னா அடுத்த 10 நாளைக்குள்ளே பூச்சி அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி சுத்தமாக க்யூர் ஆயிரும். மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டே வரும்போது இந்த பூச்சி தொல்லை, இலை சுருட்டல், ஃபங்கல் இந்த மாதிரி ப்ராப்ளமே வராது. ஸோ நீம் டானிக் ரெகுலராக வாரம் ஒரு தடவை, நம்ம என்ன வேலை இருந்தாலும் சரி வாரம் ஒரு தடவை சாட்டர்டே இல்லை சண்டே ஈவினிங் நம்ம ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம காய்கறி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். 90% ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து உஜாலா கத்திரிக்காய் புதுசாக நாற்று போட்டிருக்கிறோம். ஒரு பேக்கெட் கொட்டினா ஆல்மோஸ்ட் 100 நாற்றுக்கு மேலே அப்படியே முளைச்சிருக்கிறது பார்க்கலாம். இது வந்து ஒயிட்டில் லாங் வெரைட்டி, இந்த தடவை புதுசாக நாற்று போட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சீடு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுனால இப்போ தான் போட்டுருக்கிறோம். இது வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இன்னும் தனியாக பிரித்து போடுவோம். நம்ம நம்மளோட ரெகுலர் 13 variety ஆல்ரெடி போட்டு அதெல்லாம் நாற்று ஓரளவுக்கு க்ரோத் நல்லா வந்திருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் புதுசாக அரேஞ்ச் பண்ணுற கத்திரிக்காய் வெரைட்டியெல்லாம் இப்போ தான் வந்து முளைச்சி வர ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் தனியாக பிரித்து போடுவோம். ஸோ இந்த தடவை இந்த அவரை, சிவப்பு அவரை வந்து கொடி அவரையும் போட்டுக்கிறோம். 2-3 plant வந்துட்டு, அப்புறம் அது பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு, இது ரெண்டுமே வந்து மேலே க்ரீப்பரில் ஏற்றிருக்கிறோம். ஸோ இந்த சிவப்பு அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் வந்து விதைகள் வந்துட்டு நாங்களே ரெடி பண்ணி ட்ரீட் பண்ணி சேல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதெல்லாமே பஜ்ஜி மிளகாவில் எக்ஸ்ட்ரா அந்த நாற்றுக்களெல்லாம் கவரில் போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஜலபினோ சில்லி, ஓரளவுக்கெல்லாம் பூவே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம காந்தாரி மிளகா, அப்புறம் கோயில்பட்டி நாட்டு மிளகா, அப்புறம் ஊசி மிளகா, அதுக்கப்புறம் கொட மிளகா, அப்புறம் ஜலபினோ சில்லி, அப்புறம் செர்ரி பெப்பர்னு சொல்லக்கூடிய பிளாக் மிளகா, அப்புறம் பிளாக் மிளகாலே நீட்டு மிளகா, அப்புறம் பெல் டைப்பு பெப்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெல் பெப்பர் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பெல் மாதிரி வரக்கூடிய அந்த மிளகா, அப்படி கிட்டத்தட்ட 8-9 variety இந்த தடவை சில்லி நம்ம விதைச்சிருக்கிறோம். ஸோ இந்த நாற்றுகள் பாருங்கள், ஹியூமிட் ட்ராப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரோத் வித்தியாசம் எவ்வளோ தெரிந்து பாருங்கள். அந்த சின்ன க்ரோ பேக்கில் இருக்குது, அந்த ரூட்ஸ் அதிகமாக வந்தவுடனே அந்த ஒரு செடியோட க்ரோத்தே வந்து நல்லா மாறி இருக்குது. ஸோ இதிலேருந்து வெளியில் க்ரோ பேக்கில் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக நல்லா ரூட்ஸ் சுற்றிருக்குது. இதெல்லாமே ஒரு ஹியூமிட் ட்ராப் யூஸ் பண்ண 1 week வந்து ஃபுல்லாக ஆக்டிவ் ரூட்ஸ் வந்து உருவாகிருக்குது. ஸோ இந்த வெண்டை நாற்றை பொறுத்த வரைக்கும் ஹியூமிட் ட்ராப் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ பச்சை வெண்டைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம் நாங்கள். சிகப்பு வெண்டை நாங்கள் பாட்டிங் பண்ணது வந்து கொஞ்சம் லேட்டு தான், அதாவது பாட்டில் பிரித்து போட்டது, விதை போட்டதே லேட்டு தான். ஆரம்பத்தில் காமிக்கும் போதே வீடியோவில் சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஸோ பச்சை வெண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டிருந்த நாற்றை வந்து பிரித்து தனித்தனி பாட்டில் போட்டாச்சு, எல்லாமே பூவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ செடிங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 3 inches மேலே வந்தவொடனே வாரம் ஒரு தடவை நம்ம நீம் டானிக் தெளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி பருவத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரோசைம் டானிக். இந்த ப்ரோசைம் டானிக் வந்துட்டு அதுவும் வாரம் ஒரு தடவை நம்ம
தெளிச்சிட்டே வந்தோன்னா அந்த பூ உதிர்தல் பிரச்சனையிலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த 4 ப்ராடக்ட் போதும் உங்களோட மாடித்தோட்டம் காய்கறி விளைச்சல் வந்து ரொம்ப அமோகமாக வர வைக்கிறதுக்கு. அதாவது இந்த ஹியூமிட் ட்ராப், இது வந்து விதைச்ச 4வது நாள், அதுக்கப்புறம் மாதம் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீம் டானிக் வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தோன்னா 90% ப்ராப்ளம்ஸ், பெஸ்ட் அட்டாக், ஃபங்கல் அட்டாக் எதுவுமே வராமல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீம் டானிக் வெறுமனே தண்ணியில் கலந்து டைரெக்டாகவே ஸ்ப்ரே பண்ணால் போதும், அட்டகாசமாக ரிசல்ட் இருக்கக்கூடிய நீம் டானிக். மார்க்கெட்டில் நிறைய நீம் டானிக் இருக்கலாம், நம்ம அக்ரீன் பார்க்கர் நீம் டானிக் வந்துட்டு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டுருக்குது, நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீவீடு டானிக். ஸோ இந்த சீவீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூ வர வைக்கும், நல்லா க்ரௌத்தும் இன்ட்யூஸ் பண்ணும். இது 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாம், சாயிலே அப்ளை பண்ணலாம். இது ஒரு 2 to 3 ml பெர் லிட்டர் கலந்தால் போதும். ஒரு 250 ml வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு காய்கறி தோட்டத்துக்கு நமக்கு ஓரளவுக்கு 4-5 months நமக்கு வரும். ஸோ அடுத்து ப்ரோசைம். இந்த ப்ரோசைம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது க்ரோத் ப்ரொமோட்டர் தான், நல்லா க்ரோத் இன்டியூஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், அதுவும் இல்லாமல் பூ உதிர்தல் பிரச்சனையை தடுக்கும். அதாவது பூ வரும்போது தான் அடிக்கணும் இல்லை, செடி ஒரு 3/4 வருதுலேருந்தே வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய காய்ப்பு, அதாவது 100 கத்திரிக்காயில் 100 பூ வருதுன்னா 90 காய் எடுக்க வைக்கும். அந்த பூ உதிர்தல் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி காய்ப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் இருந்தால் போதும், ஹியூமிட் ட்ராப், நியூம் டானிக், சீவி டானிக், ப்ரோசைம், இந்த 4 இருந்துச்சுன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் நம்மளோட காய்கறி தோட்டம் ரொம்ப அட்டகாசமான விளைச்சலை கொடுக்கும் நமக்கு. ஸோ நல்ல பாட் மிக்ஸ் போடுங்க, இந்த மாதிரி நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து நாங்கள் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ வண்டர்ஃபுல் கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். பை பை.